உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜப்பானில் வைரஸ் தாக்கம் எப்படி உள்ளது என்பது குறித்து அங்கிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் மாடசாமி நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இயல்பாளுக்கே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலை. எல்லாருமே எப்போ இருக்க மாதிரி சகஜமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒர்க் டைமிங் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து ஒர்க் டைமிங் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி இங்கே அதிகமாக பிரச்சனை இல்லை. எப்பவும் சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லா இடத்துலையுமே சானிடைசர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக சானிடைசர் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. மாஸ்க்ஸும் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் மாஸ்க்ஸ் இங்கே நம்ம தனியாக கடையில் வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கிடைக்கல. கொஞ்சம் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாக் இல்லைன்னு. மற்றபடி இங்கே அதிகமாக ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இவங்களோட ப்ரிகாஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் இன்னும் போக போக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டாம் மாதம் மூணாவது மாதம்னு ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் அதிகம், அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், கரெக்டாக தெரில.